யூடியூப் காணொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சூப்பரான ஷோ அரிசியமான பல சினிமா தகவல்களோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்த விருட்டு நிராந்தரே நிராவரணிவன ஒப விஷன் கேவிதின் நொமிலை சிரவண பரீட்சா கருகான ஆரம்பத்திலே நாங்க யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா நடிகர் பிரபாஷ் பத்தி தான் பேச போறோம். கேஜிஎஃப் திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் பிரசாந்த் நீல் அடுத்ததாக சலார் திரைப்படத்தை இயக்குகின்றார். இந்த திரைப்படத்தில் பிரபாஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார். சலார் திரைப்படத்தின் புதிய அப்டேட் சுதந்திர தினமான நேற்றைய தினம் பகல் 12:58 வெளியாகி உள்ளது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2023 செப்டம்பர் மாதம் 28 இந்த திரைப்படம் வெளியாக உள்ளதாக தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, கேஜிஎஃப் 2 பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய பட்ஜெட்ல உலகமெங்கும் உருவாகியுள்ள திரைப்படம் தான் இந்த சலார் திரைப்படம். இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரி, ஓகே, இந்த திரைப்படம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து நாங்க இந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லோருமே கேட்கலாம், அவளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அரவிந்த சாமி மலையாளத்தில் குஞ்சாக்கோ போபனுடன் இணைந்து நடித்துள்ள ரெண்டகம் திரைப்படத்தின் ரிலீஸ் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலையாள நடிகர் குஞ்சாக்கோ போபன் ரெண்டகம் என்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகின்றார். இந்த படம் மலையாளத்தில் ஒட்டு என்ற பெயரில் வெளியாக உள்ளது. மேலும் இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் மலையாளத்தில் செப்டம்பர் 2 வெளியாகும் என்று படக்கு உறுதியா சொல்லிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். இவைதான் இன்றைய தினம் நாங்கள் கொண்டு வந்துள்ள சினிமா தகவல்கள். தொடர்ந்து சூரியனோடு இணைந்திருங்கள். இப்படியான சூப்பரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்படியே நானும் இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழி துஷானி. தொடர்ந்து சூரியனோடு இணைந்திருங்கள்.